வணக்கம். இன்ன நாற்பது என்ற நூலானது வாழ்வில் துன்பம் தரக்கூடியவை எவை எவை அப்படிங்கிறத சொல்லி அதை தவிர்த்து நலமுடன் வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல். இதை பற்றி அறிமுக பதிவில் ஏற்கனவே சிந்தித்தோம். இப்போ அதோட முதல் பாடலில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பாடலில் நான்கு பொருள்களை பற்றி நூலாசிரியர் சொல்லியிருக்கிறாரு. முதலாவது பொருளானது பந்தமில்லாத மனையின் வனப்பு இன்னா. இதோட பொருள் என்னென்னா, வாழ்க்கையானது அழகாக அமையணும்னா நல்ல சொந்த பந்தங்கள் இருக்கணும். சொந்தம் இருந்தால் மட்டும் போதாது, சொந்தங்களுக்குள்ளே நல்ல பந்தமும் இருக்கணும். அப்படி இல்லாமல் பகை இருந்தால் அந்த வாழ்க்கை அழகிலிருந்து துன்பம் நிறைந்ததாக போயிடும் அப்படிங்கிறது தான் இந்த பந்தமில்லாத மனையின் வனப்பின்னா அப்படிங்கிற இந்த பாடல் சொல்லக்கூடிய முதல் பொருள். இரண்டாவது, தந்தை இல்லாத புதல்வன் அழகு இன்னா. இங்கே தந்தையோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி வள்ளுவர் சொல்லும்போது, தன் மகனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிள்ளைகளை உடனிருந்து உருவாக்கும் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. இங்கே தந்தை இல்லாத புதல்வன் அப்படின்னு சொல்லும்போது, தந்தை இறந்து போயிட்டாருங்கிறது மட்டுமல்ல, தந்தை இருந்தும் தந்தைக்குரிய பொறுப்பை செய்யலை அப்படின்னாலும் அது தந்தை இல்லாத புதல்வன் போன்றது தான். பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய நேரத்தில் அவங்க கூட இல்லாமல் தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ பிரிஞ்சு போயிட்டு பிள்ளைங்க பெரியவங்களான பிறகு வந்து அவங்க தங்களை மதிக்கலை அப்படின்னு அழுகிற எத்தனையோ பெற்றோர்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க. மூன்றாவதா, அந்தனர் இல்லிருந்து ஊ நின்னா. அந்தனர்கள் வேதத்தை அறிஞ்சவங்க. அவங்க நோன்பு மேற்கொண்டு இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்க கிட்ட உணவு பெற்று ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் சென்று தாங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகளை எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது அவங்களோட பொறுப்பு. புத்தர் மகாவீரர் போன்று இவங்க வாழ வேண்டியவங்க. அப்படிப்பட்ட பொறுப்புள்ள அந்தனர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களோட ஞானத்தை முடைக்கிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது இது. அப்படி அந்தனர்கள் ஒரு வீட்டிலே தங்கி உணவு உண்டு இருந்தால் அது துன்பம் தரக்கூடியது அப்படின்னு இந்த புலவர் சொல்கிறார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மகாபாரதத்தில் வர்ற துரோணாச்சாரியார். அவர் அந்தனராக இருந்தும் சத்திரியர் போல போர் வித்தைகள் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் போர் செய்கிறதுக்கும் வந்தார். அவர் சாகர நேரத்தில் பீமன் இப்படி சொன்னதாக ஒரு பதிவு சொல்லுது, பிராமணராகிய நீங்கள் குலத்தொழிலை விட்டு போர் புரிய வந்ததால் அரசர்களின் அழிவுக்கு காரணமாகிவிட்டீர்கள். நீங்கள் இந்த பாப வாழ்க்கையில் ஈடுபட நேர்ந்தது சாபக்கேடு அப்படின்னு துரோணரை குற்றம் சாட்டி பீமன் பேசினதா அந்த பதிவு சொல்லுது. அதனால் அந்தனர்கள் ஒரே இடத்துல தங்கி உண்டு கொண்டிருந்தால் அது துன்பம் தருவது அப்படிங்கிறது இதோட பொருள். நான்காவது பொருள் என்னென்னா, மந்திரம் பயனளிக்காவிட்டால் அது துன்பம் தருவது அப்படிங்கிறது. இதுக்கு பொருள் சொல்லும்போது, மந்திரிகள் அரசனுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் பயனளிக்காமல் போனால் அது துன்பம் தருவது அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரங்கள் பயனளிக்காமல் போவது துன்பம் தரக்கூடியது அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் வரும் கர்ணன் பாத்திரம் நல்ல உதாரணம். பயனளிக்க வேண்டிய நேரத்தில் கர்ணனுக்கு தான் கற்றுக் கொடுத்த மந்திரங்கள் பயனளிக்காமல் போகும் அப்படின்னு பரசுராமர் கொடுத்த சாபத்தினால தான் கர்ணனால் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த முடியாமல் போச்சு. அதுபோல் நாம் கற்ற கல்வி தக்க சமயத்தில் பயன் தராமல் போவதும் துன்பமானது. ஒரு நகைச்சுவை கதை இருக்குது. ஒருத்தனை தேல் கடிச்சிருச்சு. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், தேல் கடிக்க ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இருக்குது அப்படின்னு. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்படியா, என்ன மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், எம்முன்னு ஆரம்பிக்கும் ஆனால் பேர் மறந்து போச்சு அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்கிறான், பச்சிலை ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது என்னதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றான். இன்னொருத்தான் சொன்னால், வெங்காயத்தை வெட்டி வச்சா சரியாகும்னு படிச்சிருக்கேன் அப்படின்னா. அப்படியா, எப்படி வெட்டி வைக்கணும், எங்கே வைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், அது எனக்கு தெரியாது, கடிவாயில் வைக்கணும்னு போட்டிருந்தது, அது அவனோட வாயா இல்லை தேலோட வாயான்னு எனக்கு தெரியாதுன்றான். இதுதான் அந்த துன்பமான நிலை. இந்த துன்பத்துக்கு தேல் கடியே பரவாயில்லை அப்படின்னு தோணும். அதனால் நாம் கற்றது தேவைப்படும் போது பயனளிக்கலை அப்படின்னா அது துன்பமானது அப்படிங்கிறது தான் இந்த மந்திரங்கள் பயனளிக்காவிட்டால் துன்பமானது அப்படிங்கிற கருத்தில் அடங்குது. இன்னா நாற்பதில் உள்ள முதல் பாடலில் உள்ள பொருள்களை பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.